கல் உப்பு போடுறேன். இந்த குடலை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் கல் உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போடுறேன். இந்த பாகத்தில் உள்ளது, இது உள்ளபடி உள்ளது, இதில் இருந்தால் இதை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாட்டுன்னா தூர போட்டுருங்க. இதில் பிச்சு உள்ளுள்ள தொலியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா உப்பு மஞ்சளையும் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவ வேண்டியதான். சுடுதண்ணி ஊற்றி இப்போ இந்த கொதிச்ச தண்ணியை அதை ஊற்றி பிசைஞ்சு கழுவ போகிறேன். இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ பாத்திரத்தில் ஊற்றி வடிகட்டுது. இப்போ இது சுடுதண்ணியில் போட்டால் அந்த தொலி அப்படியே ஈஸியாக வந்துடும். வேண்டாட்டா நீங்கள் இப்படி எடுத்து இப்படி எடுத்துடலாம். அந்த தொலியை எடுத்து இதை பாருங்கள், இந்த மணிக்கு வந்துடும். நீங்கள் இது வேண்டாட்டுன்னா தூரம் எடுத்துருங்க. இந்த குடலோட தொலியை இதை பாருங்கள், வந்துடும். இப்போ குக்கரில் இந்த கழுவி வச்ச குடல் எல்லாமே போடுவேன். ஏன்னா ஆட்டு குடலாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு விசிலோடு நிப்பாட்டிக்கலாம். கொஞ்சம் முத்தின விளைஞ்ச ஆட்டு குடல்னா கூட ரெண்டு விசில் விடணும். ஒரு பட்டை, லவங்கம், மூணு ஏலக்காய், கொஞ்சோண்டு கல் உப்பு. ஏற்கனவே நாங்கள் கல் உப்பு போட்டு தான் கழுவிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடாயிடுச்சு. பிரியாணியில் ரெண்டு போடுவேன். கட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். அதெல்லாம் ஒன்று போட்டிருக்கேன், அதனால இப்போ கம்மியாக போடுவேன். இப்போ தக்காளி போடுவேன். கருவேப்பில இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள், கேரட்டு, மிளகாய் தூள், மல்லித்தூள், கல் உப்பு. இப்போ இதை நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா எடுத்து குழந்தைய கொடுக்குறேன். இப்போ இதை திருப்பி ஒரு ரெண்டு விசில் விட போகிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றி வேகவே வைக்கல, அதில் உள்ள தண்ணி தான். ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன். திருப்பி அடுப்பு ஆன் பண்ணி கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு.